இந்தியா பங்களாதேஷ் கிடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில பங்களாதேஷ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்லாம் எழுந்து தவிச்சு வராங்க. பங்களாதேஷ் இந்தியாவில் சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு வருது. மொதல் போட்டியில இந்தியா இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சாங்க. ரெண்டாவது போட்டி கொல்கத்தாவில் இருக்கிற ஈடன் கார்டன் மைதானத்தில் டே நைட் டெஸ்ட் போட்டி நடக்குது. இந்தியாவுக்கு பங்களாதேஷ்க்கு இதுதான் மொதல் டே நைட் டெஸ்ட் போட்டி. இந்த போட்டிக்காக சிறப்பாக பிங்க் பால் பயன்படுத்துறாங்க. பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த மேட்ச் ஆரம்பமாச்சு. டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் கேப்டன் முமினுல் ஹேக் முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாரு. டாஸ் வின் பண்ண முமினுல் ஹேக் என்ன சொன்னார்னா, நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம், விக்கெட் வந்து ட்ரையாக இருக்குது, ஹார்டாகவும் இருக்குது, அதனால தான் நாங்கள் மொதல் பேட்டிங் பண்ண போகிறோம். இது தைரியமான முடிவு நான் நினைக்கிறேன். எல்லோருக்குமே இந்த மேட்ச் சிறந்த வாய்ப்பு. எங்கள் டீமில் ரெண்டு சேஞ்சஸ் இருக்குது. தைஜுலுக்கு பதிலாக அல்லமின் விளையாடுவார், மெஹிதி ஹாசனுக்கு பதிலாக நயீம் ஹசனின் விளையாடுவார்னு சொல்லியிருக்காரு முமினுல் ஹேக். இந்தியன் கேப்டன் விராட் கோலி என்ன சொன்னார்னா, நாங்களும் பேட்டிங் சூஸ் பண்ணலாம்னு தான் நினச்சோம், இது கொஞ்சம் ஹார்ட் பிச்சாக இருக்குது, எங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, பிங்க் பால் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு பெருமையா இருக்கு, மொதல் டெஸ்ட்ல ஆடின சேம் டீம் தான் இதே டெஸ்ட்ல ஆட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்துலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன் மயங்க் அகர்வால், ரோஹித் சர்மா, புஜாரா, விராட் கோலி, ரஹானே, ரவீந்திர ஜடேஜா, விருதமான் சாஹா, உமேஷ் யாதவ், அஸ்வின், முகமது ஷமி மற்றும் இஷாந்த் சர்மா விளையாடுவாங்க. பங்களாதேஷோட பிளேயிங் லெவன் ஷட்மன் இஸ்லாம், இம்ருல் கேஸ், முமினுல் ஹேக், முகமது மித்துன், முஷ்விஹூர் ரஹீம், மஹமதுல்லா, லிட்டன் தாஸ், நயீம் ஹசன், அபு ஜெயத், அல் அமின் ஹுசைன் மற்றும் இபதத் ஹொசைன் விளையாடுவாங்க. ஷட்மான் இஸ்லாமும் இம்ருல் கேஸும் ஓபனிங் இறங்கினாங்க. ஆரம்பமே இஷாந்த் சர்மாவுடைய போலிங் எடுபட்டுச்சு. இம்ருல் கேஸ நாலு ரன்கள்ல எல்பிடபிள்யூ ஆக்கினார் இஷாந்த் சர்மா. இம்ருல் கேஸ அவுட் ஆன உடனே முமினுல் ஹேக் உள்ள வந்தாரு, அவரை உமேஷ் யாதவ் டக் அவுட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த முகமது மித்துனோட விக்கெட்டு உமேஷ் யாதவ் எடுத்தாரு. இன்னொரு முக்கியமான பேட்ஸ்மேனான முஷ்விஹூர் ரஹீம் வந்தாரு, அவரை ஷமி போல்ட் ஆக்கிட்டாரு. முஷ்விஹூர் ரஹீமும் டக் அவுட் ஆகிட்டாரு. பங்களாதேஷோடைய ஃபர்ஸ்ட் டவுன், செகண்ட் டவுன், தேர்ட் டவுன் பேட்ஸ்மேன் மூணு பேருமே டக் அவுட் ஆயிருக்காங்க. 50 ரன்கள் இருக்கும்போதே இந்தியன் பவுலர்ஸ் சமாளிக்க முடியாம 50 ரன்களுக்குலாம் 5 விக்கெட் சேர்ந்து தவிச்சிட்டு வராங்க பங்களாதேஷ். இதே மாதிரியே போயிட்டு இருந்தா பங்களாதேஷ் 150 ரன்களாவது வருவாங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.